ஆர்க்டிக் பகுதியோட பயங்கரமான உறையிற பனிப்பகுதி, அப்புறம் அதிக வெப்பமும் மோசமான பாதையும் இருக்கிற சஹாரா பாலைவன பகுதி. இப்படி உலகத்தோட இந்த ரெண்டு மோசமான இடம் வழியாக ஒரு பெரிய சைஸ் ஐஸ் கட்டியை ட்ரெக் மூலமாக கொண்டு போனாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அதாவது ஒரு 3040 கிலோ இருக்கிற ஐஸ் கட்டியை ட்ரெக்கோட பேக் சைடில் வச்சுக்கிட்டு ஆர்க்டிக் பகுதியோட ஒரு குறிப்பிட்ட பகுதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பூமியோட பூமத்திய ரேகை அதாவது ஈக்குவேட்டர் பகுதி வழியாக ட்ராவல் பண்ணாங்க. இப்படி ஒரு அதிசயமான அப்புறம் ஆச்சரியமான விஷயம் நடந்தது உலகத்தோட மோசமான காலகட்டமாக கருதப்பட்ட 1959வது வருஷம். அதாவது இந்த காலகட்டத்தில் ஒரு கோக்கோட விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிக்கல் பிரைஸுக்கு சமமாக இருக்கும். இந்த சமயத்தில் லக்சம்பர்க்ன்ற ஒரு ரேடியோவில் வித்தியாசமான சேலஞ்சை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அதாவது 3 டன் ஐஸை ஆர்க்டிக் பகுதியிலிருந்து பூமத்திரேய பகுதி கொண்டு போகிறது அந்த சேலஞ்ச். இந்த போட்டியில் யார் வேணும்னாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு அனௌன்ஸ்மெண்ட்ல சொன்னாங்க. ஆனால் இந்த போட்டிக்கு ஒரே ஒரு கண்டிஷனை மட்டும் போட்டாங்க. அதாவது இப்படி இந்த மெகா சைஸ் ஐஸ் பிளாக்கை ட்ரக்கில் வச்சு கொண்டு போகும்போது எந்த விதமான ரெஃப்ரிஜிரேட்டரையும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த போட்டியை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக கொண்டு போகிறதுக்கு பரிசு தொகையும் அனௌன்ஸ் பண்ணாங்க. கடைசியாக அந்த ட்ரக்கில் கொண்டு வர ஐஸுக்கு அதாவது ஒவ்வொரு பவுண்டுக்கும் 50,000 francs போனோம் பரிசு தொகையாக தருவோம்னு சொன்னாங்க. சப்போஸ் இந்த போட்டியில் யாராவது பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க கொண்டு போன மொத்த ஐஸ் பிளாக்கையும் திருப்பி கொண்டு வந்தால் அவங்களுக்கு கிட்டத்தட்ட $50 million பணம் பரிசு தொகையாக கிடைக்கும். இப்படி சேலஞ்சை அனௌன்ஸ் பண்ணவனே அந்த ரேடியோவில் இருக்கிறவங்க யாராவது இந்த போட்டியில் கலந்துப்பாங்களான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ரொம்ப நேரம் ஆகியும் இந்த சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு யாருமே வரல. அப்புறம் கடைசியாக நாட்விக்குங்கிறவருக்கு அவரோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. அதனால் இந்த சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணி எப்படியாவது பணத்தை வின் பண்ணணும்னு நினச்சாரு. இப்படி இந்த சேலஞ்சில் வின் பண்ணுறது மூலமாக நாட்விக் அவரோட பிஸ்னஸை உலகம் ஃபுல்லாக டெவலப் பண்ண முடியும்னு நம்பினார். அதாவது நாட்விக் இன்சுலேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற கிளாஸ் உள்ள மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனியை நடத்திட்டு வர்றாரு. கடைசியாக நார்வேல இருக்கிற இந்த கிளாஸ் வாட்டுங்கிற கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க இப்படி ஒரு கஷ்டமான சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ண முடிவு பண்ணாங்க. இப்படி சொன்னதுமே உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்தாங்க, முக்கியமாக அந்த ரேடியோ ஸ்டேஷனில் இருக்கிறவங்க. ஏன்னா இந்த மாதிரி கஷ்டமான போட்டியை இதுவரைக்கும் யாருமே வின் பண்ணதில்லை. இந்த போட்டியில் இவங்க கவர் பண்ண போகிற மொத்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 850 கிலோமீட்டர், அதாவது 5000 மைல். இதில் ஒரு மோசமான விஷயம் என்னென்னா இவங்க போகிற வழியில் பல கிலோமீட்டர் தூரம் சுட்டரிக்கிற வெயில் இருக்கும். இப்படி இந்த மோசமான வெயிலில் ஐஸ் பிளாக்கை கொண்டு போனால் அது மொத்தமாக உருகி போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஆனால் நாட்விக் ஒரு பிரில்லியண்டான பிளானாக வச்சுருந்தார். அதே நேரத்தில் அந்த ரேடியோ கம்பெனி நாட்விக் என்ன பண்ண போகிறாருன்னு கொஞ்சம் குழம்பி போய் இருந்தாங்க. சப்போஸ் இந்த சேலஞ்சில் அவர் வின் பண்ணிட்டா அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு 500,000 ரூபாய் நஷ்டமாகும். இதை நினச்சி பார்த்த அந்த ரேடியோ ஸ்டேஷன் கடைசியில் இந்த பரிசு தொகையை மொத்தமாக கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்படி இந்த ரிவார்டை கேன்சல் பண்ண அனௌன்ஸ்மெண்ட் நாட்விக் கேட்டவனே அவர் மொத்தமாக மனசு உடஞ்சு போயிட்டாரு. அப்புறம் இந்த சேலஞ்சிலிருந்து அவர் வெளியில் வர்றதுங்கிறது சாத்தியமில்லாததாக இருந்துச்சு. ஏன்னா இப்படி ஒரு நியூஸ் வந்த சமயத்தில் நாட்விக் ஆர்க்டிக் பகுதியில் அவரோட போட்டிக்கு தேவையான ஐஸ் கட்டிகளை எடுத்துக்கிட்டு இருந்தார். ஆனால் அதிர்ஷ்டவசமாக இந்த ரிவார்டை கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மக்களுக்கு நடுவுலையும் மீடியாவுக்கு நடுவுலையும் பரபரப்பாக பேச ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 8 நாடுகளிலிருந்து நாட்விக்கோட இந்த கஷ்டமான பயணத்தை ஹெல்ப் பண்ண முன் வந்தாங்க. இதில் செல்லுங்கிற ஒரு ஃபேமஸ் கம்பெனி நாட்விக்கோட இந்த 8000 கிலோமீட்டர் ட்ராவலுக்கு தேவையான ஃபியூலை ஃப்ரீயாக ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் ஸ்கேனியாங்கிற ஆட்டோமொபைல் கம்பெனி நாட்விக்கு தேவையான பிக்கப் ட்ரக்கை ஸ்பான்சர் பண்ணாங்க. நாட்விக்கும் அவரோட டீமும் ஆர்க்டிக் பகுதியில் அவங்களுக்கு தேவையான ஐஸ் கட்டிகளை உடச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரே பிளாக்காக இருக்கிற 3 டன் ஐஸை எடுக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. இதனால் 200 கிலோ ஐஸ் பிளாக்காக கட் பண்ணாங்க. அப்புறம் இந்த மொத்த ஐஸையும் ஹெலிகாப்டர் மூலமாக டவுனுக்கு கொண்டு போனாங்க. அடுத்து இந்த மொத்த ஐஸ் பிளாக்கையும் ஒரு தொட்டியில் போட்டு மெல்ட் பண்ணிவிட்டு கடைசியில் 3 டன் இருக்கிற ஒரே ஐஸ் பிளாக்காக மாற்றினாங்க. அப்புறம் இந்த ஐஸ் பிளாக் அந்த பிக்கப் ட்ரக்கோட பேக் சைடில் வச்சாங்க. ஆனால் இப்படி கொண்டு போனால் கண்டிப்பாக ட்ரக் பாதி தூரம் போகும்போதே மொத்த ஐஸும் உருகிரும். அப்புறம் எந்த விதமான ரெஃப்ரிஜரேஷனையும் நோட்விக் டீம் யூஸ் பண்ணலை. அதுக்கு பதிலாக ஒரு ஸ்பெஷலாக ரெடி பண்ண அயன் கண்டெய்னரில் கிளாஸ் உள்ளையும் உட்டையும் இந்த 3 டன் ஐஸ் பிளாக்கை சுற்றி கவர் பண்ணி வச்சாங்க. இப்படி இந்த ஐஸ் பிளாக்கை இன்சுலேட் பண்ணுறது புத்திசாலித்தனமாக மட்டும் இல்லாமல் எந்த விதமான ரூல்ஸையும் பிரேக் பண்ணவும் இல்லை. அதாவது இந்த கிளாஸ் உள் கிளாஸ் பேப்பரை மெல்ட் பண்ணுறது மூலமாக தயாரிப்பாங்க. இதில் இருக்கிற கிளாஸ் ஸ்டாண்ட்ஸ்க்கு நடுவில் ஏர் மூவ் ஆக முடியாமல் மாட்டிக்கும். இதனால் அங்கே எந்த விதமான ஏர் மூவ்மெண்ட்ஸும் இருக்காது. ஸோ அங்கே டெம்பரேச்சர் மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. கடைசியாக இந்த பெரிய ஐஸ் பிளாக் கண்டெய்னரை ட்ரக்கில் ஏற்றிட்டு கூடவே 300 கிலோ மெடிசனையும் கொண்டு போனாங்க. இந்த மெடிசன் அங்கே போகிற வழியில் இருந்த ஹாஸ்பிட்டலில் டெலிவரி பண்ணிட்டு போனாங்க. 1959வது வருஷம் பிப்ரவரி 22வது கண்டங்களுக்கு இடையான அந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் ஆச்சு. நார்வேல ஆரம்பித்த அந்த ஜேர்னி கோப்பன்ஹேகன், ஹாம்பர்க், பிரசல்ஸ் அப்புறம் பாரிஸ் வழியாக மாசிக்கு போனாங்க. ஈரோப் வழியாக போகும்போது அங்கே இருந்த மக்கள் நார்ட்விக் டீம் வெற்றி பெறணும்னு வாழ்த்தினாங்க. அப்புறம் இவங்க பாரிஸ் வழியாக போகும்போது அங்கே தெற்கு பகுதியில் இருந்த மற்றவங்களுக்கும் இந்த ரேஸை பற்றின நியூஸ் ஃபேமஸ் ஆச்சு. இதனால் இந்த டீமை ஒரு செலிபிரிட்டி ரேஞ்சில் பார்த்தாங்க. அதாவது இவங்க கூட்டமாக இருக்கிற இடம் வழியாக போகும்போது போலீஸ்காரங்களே பாதுகாப்பு கொடுத்தாங்க. அந்த சமயத்தில் ஃப்ரான்ஸ் மேயர் நாட்விக்கையும் அவங்களோட டீமையும் லஞ்சுக்கு இன்வைட் பண்ணார். இந்த ஐஸ் பிளாக் மாஸ்டில் இருக்கிற துறைமுகத்துக்கு வரவரையே நல்ல கண்டிஷனாக தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் தான் அந்த கேமோட உண்மையான சேலஞ்சே ஆரம்பிச்சது. அதாவது ஒரு கிரேனோட உதவியால் அந்த பிக்கப் ட்ரக்கை ஷிப்பில் லோட் பண்ணாங்க. அப்புறம் கப்பல் மூலமாக அல்ஜீரியாவில் இருக்கிற துறைமுகத்துக்கு கொண்டு போனாங்க. இப்போ தான் நாட்விக்குக்கும் அவரோட டீமுக்கும் புரிஞ்சது நம்ம இதுக்கப்புறம் தான் கஷ்டமான பயணத்தை தொடர போகிறோம். அதாவது யூரோப்பில் இருந்து இப்போ சூரியன் சுட்டரிக்கிற பாலைவனத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ அவங்க வச்சிருந்த ஐஸ் பிளாக் முன்னாடி இருந்ததை விட சீக்கிரமாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சது. இதனால் நாட்விக் டீம் முன்னாடி போன ஸ்பீடை விட அதிக ஸ்பீடில் ட்ரக்கை ஓட்டினாங்க.
ஆனால் எந்த விதமான ரோடு இல்லாத இந்த மணல் நிறைந்த பாலைவனத்தில் போகும்போது வண்டியோட டயர் அடிக்கடி மண்ணுக்குள்ள மாட்டிக்கிச்சு. நாட்கள் போக போக இந்த சகாரா பாலைவனத்தோட டெம்பரேச்சர் கூடிக்கிட்டே போச்சு. அதாவது மேக்ஸிமம் 50°C வரைய டெம்பரேச்சர் போச்சு. ஆனால் அந்த பாலைவனத்தோட புதை மணலில் ட்ரக் அடிக்கடி மாட்டிக்கிட்டே இருந்துச்சு. இதனால் அவங்க வச்சிருந்த ஐஸ் பிளாக்கும் ஃபாஸ்ட்டாக மெல்ட் ஆகிட்டே இருந்துச்சு. ஆனால் அந்த டீமில் இருக்கிறவங்க அந்த சேலஞ்சை பாதிலேயே விடணும்னு ஒருபோதும் நினைக்கவே இல்லை. இதனால் நைட் நேரத்தில் அந்த பாலைவனத்தில் கேம்ப் போட்டு ரெஸ்ட் எடுத்தோம், பகல் நேரத்தில் ட்ராவல் பண்ணிட்டும் இருந்தாங்க. இப்படி ட்ராவல் பண்ணும்போது அந்த பகுதியில் வளர்ந்த பல மக்களை பார்த்தாங்க. இந்த மக்கள் நாட்விக் டீமுக்கு அவங்களால் முடிஞ்ச உணவு சாப்பிட கொடுத்தாங்க. அதுக்கு நாட்விக் ஒரு வித்தியாசமான தண்ணியை அந்த பாலைவனத்தில் வாழ்ந்த மக்களுக்கு கொடுத்தாரு. அதாவது ஆர்டிக் பகுதியிலிருந்து எடுத்த மெல்ட்டான ஐஸ். இந்த கொடுமையான வெயில் இருக்கிற பாலைவனத்தில் எப்படி உயிர் வாழணும் யாருக்குமே தெரியாது. ஆனால் அவங்ககிட்ட ஒட்டகம் மட்டும் இல்லைனா அது இன்னும் பெரிய பிரச்சனையை அந்த மக்களுக்கு கொண்டு வரும். அதாவது இந்த ஒட்டகங்கள்லாம் அதோட ஹம்ஸில் ஃபேட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். சப்போஸ் இந்த ஒட்டகங்களால் எந்த விதமான தண்ணியும் பாலைவனத்தில் கண்டுபிடிக்க முடியலனா இந்த ஃபேட்டெல்லாம் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகி ஒட்டகத்துக்கு உதவியாக இருக்கும். கடைசியாக பல நாள் போராட்டத்துக்கு அப்புறம் பாலைவனத்தை விட்டு வெளியில் வந்து கபாலில் இருக்கிற காட்டுக்கு நடுவில் போனாங்க. அப்புறம் லீப்ராவில் இருக்கிற அவங்களோட ஃபைனல் டெஸ்டினேஷன் ரீச் பண்ணாங்க. இப்படி கடைசியாக இந்த ட்ரெக் அவங்களோட ஃபைனல் லொக்கேஷன் ரீச் பண்ணும்போது அதை பார்க்குறதுக்கு பல லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருந்தாங்க. இந்த சேலஞ்சோட முக்கியமான கட்டத்துக்கு போந்திருக்காங்க. அதாவது இந்த இரும்பு கண்டெய்னர் ஓப்பன் பண்ணும்போது அதில் ஐஸ் ஒரே சிங்கிள் பிளாக்காக அப்படியே இருந்துச்சு. அப்புறம் நார்வேல ஆரம்பித்த இந்த ட்ரிப் லிப்ராவிலுக்கு வர மொத்தமாக 27 நாட்கள் ஆச்சு. இதில் நமக்கு வர ஒரே க்வெஸ்சன், எவ்வளோ ஐஸ் மெல்ட் ஆச்சுன்னு தான். அதாவது இந்த ரிசல்ட்டை பார்த்தோம்னா அங்கே இருந்தவங்களால் கொஞ்சம் கூட நம்ப முடியல. இந்த பயணம் நார்வேல ஆரம்பிக்கும் போது ஐஸ் பிளாக்கோட வெயிட் 3040 கிலோ இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிறது 2700 கிலோ. அதாவது 340 கிலோ ஐஸ் தான் இந்த 27 நாள் ட்ராவலில் மெல்ட் ஆயிருக்கு. இப்படி இந்த சேலஞ்சிங்கான அப்புறம் வித்தியாசமான கிளைமேட்டில் ட்ராவல் பண்ணியும் கம்மியான அளவு ஐஸ் மெல்ட் ஆனதுனால அங்கே இருந்த மக்கள் ரொம்பவே ஆச்சரியமானாங்க. நாட்விக் டீம் இந்த ஐஸ் பிளாக்கை அங்கேருந்து மக்களுக்கு கொடுத்தாங்க. அப்புறம் மீதம் இருக்கிறத நார்வேக்கு கொண்டு போய் பல ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணாங்க. இதில் இவங்களோட ரிட்டன் டிப் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. அதாவது பிளேன் மூலமாக போனாங்க. அந்த டைமில் ஃப்ரான்ஸோட பிரசிடெண்ட்டாக இருந்த சார்லஸ் டீகால் பாரிஸில் வச்சு நாட்விக் டீமுக்கு பரிசு கொடுக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் நாட்விக்கும் அவங்களோட டீமும் ரொம்ப களைச்சு போயிருந்தனால திரும்பவும் அந்த மோசமான பாலைவனம் வழியாக ட்ரக்கில் போக விரும்பலை. கடைசியாக இந்த ட்ரிப்பில் என்ன தான் ரிவார்ட் மணி இல்லைனாலும் சக்ஸஸில் தான் முடிஞ்சுச்சு. இதில் முக்கியமானது நாட்விக்கோட கம்பெனியும் அவரோட ப்ராடக்ட்ஸும் உலகத்தில் இருக்க எல்லோரோட கவனத்தையும் ஈர்த்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி. இது உங்கள் நண்பன் அரவிந்த்.